என்னுடைய கருத்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் எந்த கருத்தை தெரிவித்தாரோ அதுதான் என்னுடைய கருத்தும் கூட. பேரறிவாளன் அவர்களை குற்றவாளி என்று காங்கிரஸ் எப்பொழுதும் சொல்லவில்லை. பேரறிவாளன் கொலை செய்தார் என்று சொல்லவில்லை. பேரறிவாளன் தண்டிக்கப்பட வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி எப்பொழுதும் சொன்னதே கிடையாது. மத்திய அரசானது நாட்டினுடைய பிரதமர் ஒருவர் கொலை செய்யப்பட்ட பொழுது ஏன் ஒரு சாதாரண மனிதன் கொலை செய்தால் கூட என்ன நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்க வேண்டுமோ அந்த நடவடிக்கைகளை எல்லாம் எடுத்து சிலரை பலரை குற்றவாளிகள் என்றும் இந்த கொலை குற்றத்திலே அவர்களுக்கு பங்கு உண்டு என்றும் அவர்கள் தூக்கு தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. இதில் காங்கிரஸ் கட்சிக்கு எந்த பங்கும் கிடையாது. நாட்டினுடைய அரசியலமைப்பு சாசனத்தின்படி எத்தகைய ஒரு தண்டனையை வழங்கப்பட வேண்டுமோ அதை வழங்கியது. இந்திய அரசியலின் மகாசக்தியாக இருக்கின்ற அன்னை சோனியா காந்தி அம்மையார் அவர்கள் அந்த கொலை குற்றத்தில் ஈடுபட்ட ஒரு பெண்மணிக்கு குழந்தை இருக்கின்றது என்ற காரணத்தினால் அவரை கொண்டு விட்டால் அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் கேள்விக்குறி ஆகிவிடுமே என்று அவர்களை தூக்கு தண்டனை வேண்டாம் அதை மன்னித்து விடுங்களேன் என்று சொல்ல அவருடைய தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டது. வேறு சிலருக்கும் அதே போன்றுதான் தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையாக குறிக்கப்பட்டது. தூக்கு ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டு ஒரு முறைதான் ஒரு குற்றத்திற்கு தண்டனை குறைக்கப்படும். மீண்டும் மீண்டும் சட்டத்தில் இருக்கின்ற ஓட்டைகளை வைத்து அதை தவறாக இன்றைக்கு ஒரு கவர்னர் அவர்கள் சரியாக செயல்படவில்லை, அவர் உரிய காலத்திலே செயல்படவில்லை என்று எந்த நீதிமன்றம் தண்டனை வழங்கியதோ அதே நீதிமன்றம் அந்த தண்டனையை இன்றைக்கு ரத்து செய்திருக்கின்றது. இது நீதிமன்றத்தினுடைய செயல்பாடு. இதோடு இந்த கருத்தை நான் மக்களுடைய கவனத்திற்கும் மக்களுடைய கருத்திற்கும் விட்டு விடுகின்றேன். நன்றி. ஆனால் இதே போல நளினி முருகன் போன்றவர்களையும் விடுவிச்சா நீங்கள் அதை வரவேற்பீங்களா? நான் வரவேற்கின்றேனா வரவேற்க மாட்டானா என்பது இங்கே பிரச்சனையே அல்ல. சட்டம் என்ன சொல்லுகின்றது என்பதுதான். உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் இரண்டாம் தரமாக நடந்து கொள்ளக்கூடாது. தாங்கள் கொடுத்த ஒரு தண்டனையை அவர்களே தவறு என்று சொன்னால் அந்த நீதிபதிகளுக்கு தண்டனை கொடுக்க வேண்டுமா வேண்டாமா? எத்தனை முறை ஒரு குற்றத்திற்கு ஒரு நீதிபதி தண்டனை செய்வார்? ஒரு கீழ்கோட்டிலே ஒருவர் சொல்லுவார் இது தவறு என்று, மேற்கோட்டிலே அது சரி என்று சொல்வார், மேற்கோட்டிலே அது தவறு என்று சொல்வார். இந்தியாவிலே சட்டம் துறை கேலிக்கூத்துக்காகி இருக்கின்றது. இதுதான் என்னுடைய கருத்து. ஜெயலலிதா வழக்கை எடுத்துக்கொள்ளுங்கள். என் பாராளுமன்றத்தில் கூட நான் இதை மேல்வாரியாக சொல்லியிருக்கின்றேன். முதலிலே அவர் குற்றம் சாட்டப்பட்டவர் என்று அவருக்கு தண்டனை வழங்கியது. அவர் பாவம் தண்டனை அனுபவித்தார். மற்றொரு நீதிமன்றம் அவர் நிரபராதி என்றது. இந்த ரெண்டு நீதிபதிகளிலே யார் தவறு யார் சரி? முதலில் அரசியலமைப்பு சாசனத்திலே ஒரு திருத்தத்தை கொண்டு வர வேண்டும். அந்த திருத்தத்தின்படி தவறான நீதியை பரிபாலிக்கின்ற நீதிபதிகளும் தண்டிக்கப்பட வேண்டும். இதற்கு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வருவேன் என்று பாராளுமன்றத்தில் கண்டிப்பாக நான் பேசுவேன்.